இவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேர்ல குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க, எல்லாருக்கும் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அத்தனை பேரையும் இம்மிடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லாரும் அவங்க உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன், அப்ப என்னையும் அரெஸ்ட் பண்ண, என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்புறம் அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நஷ்டம் அடைந்த எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். மூணாவது, இவ்வளவு நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி, கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி, நீங்க பட்ட இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளவு நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி சந்தோஷமா ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயம் நடக்கல, இவங்களை யாருமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, நான் கண்டிப்பா இறங்கி என்னோட விதத்துல அகிம்சை வழியில, நல்ல ஒரு வழியில, நேர்மையான வழியில, உணர்வால நான் கண்டிப்பா போராடுவேன், அந்த மக்களுக்காக நான் நிற்பேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சு, எல்லாரும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இது இப்படி தசை திருப்பப்பட்டது, அப்படி தசை திருப்பப்பட்டது, அதனால எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லும் போது ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுது. ரெண்டாவது, நான் தனிப்பட்ட விதத்துல என்னுடைய கருத்து என்னவாக இருக்கலாம், ஆனா அவ்வளவு பேர், அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாருடைய கருத்தும் எல்லாருடைய சம்மதமும் அங்க தேவை. அப்போ அதுக்குதான் நான் வந்து நிக்க முடியும். நான் காலையில கூட அங்க வரும்போது மெரினாவுக்கு போக முடியாதப்ப நான் போட்ட வீடியோல என்ன சொன்னேன்னா, இப்ப இந்த விஷயத்த கை விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அதை கூட ஒரு வார்த்தை சொல்லிதான் சொன்னேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்படி ஒரு வன்முறையின் இதையும் இதை யூஸ் பண்ணி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அத்தனை பேரோட சேஃப்டி வந்து இப்ப வந்து திசை திருப்பப்படுறதுனால சேஃப்டி பாதிக்கப்படுது, அவ்வளவு பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அதனால இது உடனே நிக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க நிறுத்துங்கன்னு சொன்னேன். அவங்களோட இதுக்கு என்ன அவங்க டிசைட் பண்றாங்களோ அதை நானும் வந்து அந்த டிசிஷனுக்கு நான் நின்றுப்பேன். நான் அப்ப மெரினாவுக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நானும் அப்ப அந்த மெரினாவில் நின்றுப்பேன். அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணணும். நானும் வந்து அதுக்கு ஒரு காரணம் தான். என்ன அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்றதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் ரிலீஸ் செய்யப்படணும். அப்படி இந்த இந்த ஒரு மூன்று இந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கேட்கணும். இந்த விஷயம் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக போராடுறேன். ஏன்னு சொன்னா, ஒரு 1000,000 பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு காரணமா இருந்த ஒரு 100,000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100,000 பேர்ல நானும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரூபத்துல நானும் காரணமா இருந்திருக்கேன். என்ன அத்தனை பேர் கேக்குறாங்க, அன்னைக்கு நைட்டு நீங்க பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நீங்க வந்து அன்னைக்கு பேசிட்டு போயிட்டீங்க, அடுத்த நாள் அடி வாங்கும் போது நீங்க எங்க போனீங்க, அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும் போது நீங்க எங்க போனீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. கரெக்டான கேள்வி தான் அது. ஆனா அன்னைக்கு என்னால அது பேச முடியல, ஏன்னா ஏகப்பட்ட திசைகள் ஏகப்பட்ட விதமா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நம்ம எது பேசினாலும் அன்னைக்கு வேலைக்கு ஆகாது, அது போய் மக்கள் கிட்ட சேராது, அதனால எந்த விஷயமும் நடக்காதுன்றதுனாலதான் அன்னைக்கு நான் பேசல. அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இதை நிறுத்திடுங்க, ஏன்னா தேவையில்லாம இதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு என்னோட கோரிக்கையை வச்சதே தவிர, மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை தமிழர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுக்கு மட்டும்தான் நான் என்னைக்குமே நிற்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றது இதுல தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மீனவர்களுக்கு, எவ்வளவு பேர் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நான் ஒரு ஸ்டேஜ் சும்மா இறங்கி நான் போட்ல நின்று டான்ஸ் அடியாது, அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை ஏசைகள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஆனா கவர்மெண்ட் வந்து இதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்தே ஆகணும், அத்தனை பேர் ரிலீஸ் பண்ணி ஆகணும், எங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்து எங்க எல்லாரையும் இவ்வளவு நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களை சந்தோஷமா எங்களோட வெற்றிய உலகமே பார்த்தது. இவ்வளவு அகிம்சை வழியில இவ்வளவு அழகா வந்து இந்த மக்கள் போராடுறாங்க, அதுக்கான
நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு இடத்தையும் நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது நடக்கும் நான் நம்புறேன்.